सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै गुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मङ्गलाचरणं सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः ஸ்லோகம் 49 பேஜ் நம்பர் 31 கோ நாம பந்த கதமேஷ ஆகதஹ கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷஹ கோசாவனாத்மா பரமஹ க ஆத்மா தயோர் விவேக கதமேதஜுச்சதாம் தன்யோசி கிருத கிருத்யோசி பாவிதம் தே குலம் த்வயா யத வித்யா பந்த முக்த்யா ப்ரஹ்மீ பவிதுமிச்சசி. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொசைட்டி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் எந்த வயசில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு டெய்லி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாலாம் என்ன ஓ ஒரு நாள் விடாமல் ஒரு கோவிலுக்கு போவார் தெரியுமோ அந்த அளவுக்கு ஆயிடுத்து இப்போ. ஏன்னா ஆஃபீஸு ஏகப்பட்ட வீட்லேயே இருந்துன்னு வர முடியாது, ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட்டில் நம்ம இருப்போம். நான் ஒரு காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா என்ன நேச்சுரலாக வைதிகமானது ரொம்ப சகஜமாகவும் அது வந்து ஒரு 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 புது விஷயம் பெரிய விஷயம் இல்லாமல் அது பண்ணலைன்னா ஒரு மாதிரி கேவலமாக ஒரு கில்ட் ஃபீலிங்கோடு இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா ஆஸ்பத்திரி போகும்போது தலையில் துண்டு போட்டுன்னு மறைச்சிண்டு போவா, அப்படி இருந்தது. இப்போ அப்படியே இந்த சைடுக்கு வந்துடுது. கோவிலுக்கு போனாலே ஒரு பெரிய விஷயம். அப்போது என்னுடைய வாழ்க்கையோடைய வழிமுறை
என்னுடைய லைஃப் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தில் தர்மமாக எவ்வளோக்கு எவ்வளோ வாழறோமோ எல்லாருக்குமே தெரியும். தர்மமாக இருந்தால் பையனா இல்லை வீணாக போயிடுவோமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் யுனானிமஸாக ரொம்ப நல்லது அதுதான் வசதி அப்படின்னு சொல்லுவா. பண்ணுறவா எவ்வளோ பேர்? ரொம்ப கம்மி. டாக்டர் சொல்லுவார் நீ வந்து சிகரெட்டு பிடிக்கக்கூடாது, என்ன பிடிச்சா இதெல்லாம் ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் வியாதி வரும். இப்போ உனக்கு வந்திருக்கிற கஷ்டம் வந்து இதனால வந்திருக்கு, அதுக்கு இது மருந்து எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவார். அவரோட டேபிளில் ஒரு ஆஷ்ட்ரே இருக்கும். ஐ நோ, தெரிஞ்சா போகாது. நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், பெரிய ஸ்காலராக இருப்பா, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்ன கேட்டாலும் சொல்லிடுவா, புக்கு கூட போடுவா, மாத இதழ் வார இதழ் இதெல்லாம் போடுவா. ஆனால் உள்ளே போய் பார்த்தா பண்ணுறாளா? ரொம்ப கம்மி. பண்ணுறவா இருக்கா? அவளை சொல்லலை. நம்ம இருக்கிற சமுதாயத்தில் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால் என்ன அர்த்த காம பிரதானமாக, அர்த்த காமன்னா புரியறதில்ல, எனக்கு வாழறதுக்கு இதெல்லாம் எனக்கு வேணும், ஏன்னா அதெல்லாம் இருந்தால் எனக்கு சந்தோஷம், எனக்கு நிம்மதி அப்படின்னு டிசைட் பண்ணி என்ன இது யார் மேபி ஸ்கூல்லலாம் சொல்லித்தரலான்னு தெரியல, எங்கே சொல்லித்தரோன்னு தெரியல, எல்லாரும் ஒரே மாதிரி பேட்டர்னில் போயின்னு இருக்கா. அதில் இங்கே கொஞ்சம் பேர் சில பேர் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படியே எங்கேருந்தோ எகிரி குதிச்சு என்ன இந்த இதுலேருந்து அப்படியே அப்படிங்க அபூர்வமாக இருக்கு. ஏதோ ஜென்ரலாக பேசலை, சப்ஜெக்ட் கூட கனெக்டடாக இருக்கும் பாருங்க. அப்போ அர்த்தக்காம பிரதானமாக ஒரு வாழ்க்கை வாழும்போது பொருளும் இன்பமே வாழ்க்கையுடைய லட்சியமாக வைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் அவளோட கதி என்னாகும் அது நமக்கே தெரியும். பிறப்போம், நன்னா வளருவோம், எல்லா ஜந்துக்கள் மாதிரி நன்னா ஒன்றுமே நம்ம எதுவுமே பண்ணாமல் உடம்பு பாட்டுக்கு வளரும், குடும்பம் பாட்டுக்கு பெருகும், எல்லாமே நடந்துட்டு இருக்கும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே இருந்துட்டு ஏதோ இருந்தேன், எல்லாமே பண்ணிட்டேன். சில பேர் சொல்லுவா தெரியுமோ, நான் எல்லா டியூட்டியும் முடிச்சிட்டேன்டா. ஒரு முக்கியமான நீ எதுக்கு வந்தியோ அந்த டியூட்டி நீ மறந்தே போயிட்டியே. நீ தார்மீகமாக நிறைய டியூட்டி பண்ணியிருக்கலாம், தர்மத்தை எதுக்காக கடைபிடிக்கிறா? நிஜமா சொல்லுங்க, தர்மத்தை எதுக்காக கடைபிடிக்கிறா? தர்மத்தை என்னுடைய டியூட்டி செய்யறது மூலமா எனக்கு புண்ணியம் கிடைக்கும். முதல்ல பாவம் வராது, ரெண்டாவது புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணியத்தினால என்ன ஆகிறது? ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த கஷ்டமும் வராது, எக்ஸ்ட்ரா கஷ்டம் வராது. சப்போஸ் எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு நான் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கேனோ, பையன் யூஎஸ்க்கு போகணும், பொண்ணு வந்து யூஎஸ்க்கு போகக்கூடாது, பொண்ணு வந்து பக்கத்து தெருவிலேயே நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து செட்டில் ஆகிடணும். எப்படி பகவான் நஞ்சமாக நினச்சிப்பான், எப்படிலாம் கேட்குறாள் பிரார்த்தனை. அப்போது உலக வேர்ல்டி திங்ஸ், உலகிய விஷயத்தில் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு வச்சுட்டு சில பேர் தர்மத்தை கடைப்பிடிக்கிறான். ரொம்ப 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 கம்மி பேர் தர்மத்துக்காக கடைபிடிக்கிறா. அதில் கொஞ்சம் பேர் தர்மத்தை மோக்ஷத்துக்காக கடைபிடிக்கிறா. மனுஷியானாம் சகசுரேஷு அப்படிங்கிற கஷ்டித் யததி சித்தையே, இந்த மோக்ஷத்துக்கு பிரயத்தனம் பண்ணுறக்கூடிய இந்த சகசர கோடி பாப்புலேஷனில் யாரோ ஒருத்தன் வரா அப்படிங்கிறார். கஷ்டித்துங்கிறார் கிருஷ்ணரோட வார்த்தை அது பகவத்கீதை. அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் வந்ததில் எவனோ ஒருத்தன்தான் இந்த மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அடையிறான் அப்படிங்கிற ஒன்று வந்து ஞானத்தோடைய பெருமையை சொல்கிறார், இன்னொன்று வந்து இதுக்கான பிரயத்தனமானது ரொம்ப துர்லபமாக இருக்குது. அதை தான் நடுவில் முமுக்ஷுத்துவம்னு ஒரு சொல்ல போட்டுட்டார். இந்த விஷயத்துக்காகவே இருந்து இதுக்காகவே பிரயத்தனம் பண்ணி இதுலேயே நிலைச்சு நிற்கிறது அவ்வளோ துர்லபமாக இருக்குது. புரியுது இல்லையா? அப்போ இந்த அப்படி இந்த விஷயத்துல இவ்வளோ இடத்துல வந்து ஒரே ஒரு சிஷ்யன்
ஒரே ஒரு சிஷ்யன் இல்லை, எல்லா சிஷ்யனுக்கும் ரெப்ரசண்டா ஒரு சிஷ்யன் இங்க எடுத்துட்டு அழகா ஏழு கேள்வி கேட்கிறான். குரு கிட்ட வந்து நான் சரணடைந்திருக்கேன், இதற்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், மோட்சத்துக்காக தான் வந்திருக்கேன், இந்த சம்சாரத்திலேருந்து எனக்கு தீர்வை நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே குரு ஃபஸ்ட்டு ஓவராலாக இந்த சம்சாரம் ஒரு ப்ராப்ளம் இல்லைப்பா, இது வந்து உனக்கு நிவர்த்தி ஆகிடும், உனக்கு மோக்ஷ நிச்சயம், நிறைய பேர் வந்து போயிருக்கா, இது உன்னுடைய அஜ்ஞானம், அஜ்ஞானம்னு இருக்குன்னு ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கல்ல, சம்சாரம் இருக்குன்னு ஒரு எண்ணமே சம்சாரம், அது நீங்கிறதுனா பிரச்சனை இல்லை, இது ஆத்ம ஞானத்தில் போயிடும் எல்லாம் சொல்கிறேன். அதுலேருந்து 1 மினிட் ப்ளீஸ் அப்படின்னு கை தூக்குறான். என்னப்பா பாதியில எனக்கு கேள்விகள் இருக்கு, அது உங்க வாயிலே நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே கோ நாம பந்தகா, முதல் கேள்வி சரியா, பந்தம்னா என்ன, கதமேஷ ஆகதகா, எப்படி இந்த பந்தமானது உற்பத்தி ஆச்சு, எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, கதம் பிரதிஷ்டாசிய, எல்லா பொருளும் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கு, ஆனா இந்த பந்தம் மட்டும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கே ஜென்மாதியா, கோ சாவன் ஆத்மா, அந்த ஆத்மாங்கிறது என்னது, அனாத்மா, கோ கோ சக அனாத்மா, அனாத்மானா என்னது, பரமஹ்க ஆத்மா, ஆத்மா என்றால் என்ன, அனாத்மானா என்ன, ஆத்மானா என்ன, ஆத்மா அனாத்மா விவேகத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். பியூட்டிஃபுல், முக்கியமா ஒரு க்வெஸ்சன் விட்டு போச்சு, கதம் விமோக்ஷா, எப்படி இந்த பந்தத்திலேருந்து முக்தி அடைகிறது. இதை கேட்ட உடனே என்ன, இது இமேஜின் பண்ணுறேன்னா குருக்கு அப்படியே நீங்கள் போய் நமஸ்காரம் பண்ணி மாலையை போட்டு மாலை கொடுத்து பூ கொடுத்து எல்லா பக்ஷணம்லாம் கொடுத்து என்ன நீங்கள் பண்ணினாலும் என்ன, இப்படி நீ சாஸ்திரத்தை கேட்டு ஒரு குருக்கிட்ட போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், நிஜமாகவே அவளுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும், உண்மையான கிராட்டிடியூட் வந்து இந்த சாஸ்திர விசாரம் பண்ணுறது உங்கள் குருக்கிட்ட, ஏன்னா அதற்காக தான் அவர் குருன்னு ஒரு ஸ்டேட்டஸ்லேயே இருக்கார். அப்போது என்ன சொல்கிறான்னா, தன்யோசி கிருத கிருத்தியோசி, நீ தன்யனானவன், நீ கிருத்த, நீ மோட்சம் அடைந்ததுக்கு சமம், நீ கேள்வி கேட்ட உடனேயே உனக்கு மோட்சம், உன்னுடைய பந்தத்திலேருந்து முக்தத்துக்கு சமம். இந்த கேள்வி வருது அவ்வளோ அபூர்வம். அது மட்டும் இல்லை, பாவிதம் தே குலம் தொயா, உன் குலம் முழுக்க இதனால பவித்திரமானது, எதை யதாவித்யா பந்தமுக்தியா பிரம்மி பவித்து மிச்சசி, அப்படி இந்த இந்த கேள்விகள் கேட்கறதுனால நீ இந்த எண்ணங்கள் உனக்கு ஏற்பட்டு இந்த சிந்தனை உனக்கு ஏற்பட்டதுனாலேயே நீ பந்தத்திலேருந்து முக்தி அடைந்து அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை அடைந்ததுக்கு சமம் அப்படின்னு சிஷ்யனை ப்ரைஸ் பண்ற. ஓகே, அப்போ அப்படின்னா என்ன தெரியறது, இந்த க்வெஸ்சனுக்கெல்லாம் அவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியுது. இந்த இந்த 7 கேள்விகள் தான் மொத்த வரக்கூடிய 530-540 ஸ்லோகங்களுக்கான விஷயமா அமையுது. அழகா ஸ்ட்ரக்சர்டா 7 டாப்பிக்கா புரிய போறது. என்ன 7 டாப்பிக்கு, இந்த 7 க்வெஸ்சன், கடைசியில பலஸ்ருதியோட சப்ஜெக்ட் முடியும் சரியா. அப்படி குருவோடைய பிரசன்சாவோட ஃபர்தரா என்ன சொல்ற குரு அப்படிங்கறது வந்து 51. பேஜ் 32. ரிணமோசனகர்த்தாரஃ பிதுஹு பிதுஸ் சந்தி சுதாதயஃ பந்தமோசனகர்த்தா து ஸ்வஸ்மாதன்யோ ந கஷ்சன. அப்போ இங்க என்ன புரியறது அப்படின்னா, நீ அர்த்த காமத்தில் இருந்து எதுக்கு இந்த என்ன, நான் என்னுடைய டியூட்டி என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எது தர்மம் எது அதர்மம்ங்கிற விவேக படிக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஓ இதுதான் தர்மம் அப்படிங்கிற தர்மமான வாழ்க்கையை ஒழுங்காக கடைபிடிக்கணும். அப்புறம் அதுலேருந்து ஏற்படக்கூடிய புண்ணியங்கள் மூலியமாக ஜென்மாதியாக பண்ணி என்ன வரும், என்ன தோணும், என்ன இங்கே தர்மம் தான் கடைசியா,
அடுத்த லோகம் போய் அடையிறது தான் கடைசியா, இதுதான் இவ்வளவுதானா, எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு கேள்வி எப்பவாவது தோணி இருக்கும். அதனாலதான் நீங்க இந்த வந்து உட்கார்ந்துருக்கேன். எனக்கு பிறந்ததுல இருந்து எனக்கு தோணவே இல்லையே. கண்டிப்பா ஒரு இடத்துல தோணி இருக்கும், அதோடைய விஷயமா தான் இங்க கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. மேபி போன ஜென்மால நீங்க உயிர் பிரிவு முன்னாடி கிளாஸ்ல உட்காந்துருந்த எல்லாம் தெரியல, ஏன்னா இது பரம்பரா வந்துட்டு இருக்கு. லட்ச கோடி ஆதி குரு தட்சிணாமூர்த்திலேருந்து வந்துட்டு இருக்கு எல்லாம், எல்லாருமே கண்டினியூட்டி. புரியுதா? அப்போ அவ்வளோ ஸ்ப்ரெஷியஸாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எதனால இந்த வாழ்க்கை, ஏன் இந்த ஜென்மம், எதற்காக நான் பிறந்திருக்கேன், வாழ்க்கையோட லட்சியம் என்ன, இப்படி எல்லாம் மனசில் கண்டிப்பாக கேள்வி வரும். வரலைன்னா இதை ஒரு வாட்டிக்கு எங்கேயாவது கேட்டேன்னா ஓ ஆமா இல்ல அப்படின்னு தோண்டிடும். ஏதோ ஒரு விதமாக ஏதோ நிமித்தமாக நமக்கு அது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் ஃபர்தரா அப்படிங்கிற முழுமையா என்னுடைய முயற்சியில எல்லாமே இருக்கு. ஏன்னா நீங்க வளர்றதுக்கோ உங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கோ ஜாஸ்தி ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே இருந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணா போதும். பர்சனல் எஃபர்ட் என்ன பண்ணணும், நானே பண்ணி ஆகணும். பசிச்சா என்ன பண்ணும், சாப்பிடணும். ரொம்ப பசிக்கிறது எனக்கு, நீ என்னுடைய க்ளோ, என்னோட ரொம்ப பிடிச்ச பொண்ணு, நீ என்னோட ரொம்ப பிடிச்ச பையன், நீ சாப்பிட்டுடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, முடியுமா? முடியாது. யாருக்கு பசிக்கிறதோ, யாருக்கு தாகம் எடுக்கிறதோ அவா தான் சாப்பிட்டான், கரெக்ட். யாரு எதனால சாப்பிட்றோம், பசி அடங்கணும், கரெக்டா? இதுதான் வரப்போடைய நாலஞ்சு ஸ்லோகத்தில் வரக்கூடிய டாபிக். அப்படியா, எப்படி சமைக்கணும், எப்படி சாப்பிட்றோம்லாம் சொல்ல போறாங்க. மோட்சம் உன்னுடைய லட்சியத்துக்கு நீ முடிவு பண்ணி உன்னுடைய முயற்சி முழுமையா இருக்கணும். நீ தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ற. உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சுத்தி வர எல்லா விதமான சப்போர்ட் உனக்கு கிடைக்கும். ஆனா வாழைப்பழத்தை உரிச்சு ஆ கொடுத்துட்டு அப்படியே இருக்க முடியாது. யாரு முழுங்கணும், நான் தான் முழுங்கணும், நான் தான் முழுங்கியான். அது மாதிரி இங்க சொல்ல போறார், ஒரு ஒரு உதாரணமா கொடுத்து. என்ன எல்லா விஷயத்துக்கும் உலகத்துல வெர்ல்டி திங்ஸுக்கு எல்லா விஷயத்துக்கும் உனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவா, உனக்கு சார்பா அவ பண்ணிடுவா, நீ பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. சரியா, நீங்க வந்து என்னால அத்திவரதருக்கு போகவே முடியல, அடுத்த 40 வருஷத்துல நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆழமா பார்த்தா பண்ணலாம், டிங் அப்படின்னு ஒரு மணி அடிக்கும். என்னன்னு பார்த்தா அத்திவரதரோட போட்டோ உங்க போன்ல வந்துடும். யாரா ஒருத்தர் வீடியோவோ போட்டோ எடுத்துருவா, பகவானே அப்படி பக்கத்துல யாராவது போறாளா, என் சார்பா இதை கொடுத்துருங்க. இது எல்லாம் அலௌடு கர்மால. அதே மாதிரி மோட்சத்துக்கு என்ன பண்ணணும், என்னால் முடியல, இதுக்கு மேலே முடியல, நீ வந்து படித்து நீ நீ உன் பக்கத்துலேயும் நான் உட்காடுறேன், உன்னோட சேர்ந்து ஞானம் ஞானத்தை அடையிறேன் அப்படி சொல்ல முடியாது. யார் ஞானத்தை அடையணும், நான் தான் அடையணும், அப்போ தான் எனக்கு மோக்ஷம். அப்போது இந்த மோக்ஷம்னு முடிவு பண்ணி என்ன இதற்கான விஷயத்தை நானே என் வாழ்க்கையை பிளான் பண்ணி நானே என்னுடைய முயற்சி முழுமையாக இதில் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எம்பசைஸ் பண்ணுறேன். அதற்கு அழகழகா அழகழகா ரெண்டு மூணு உதாரணத்தை சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார்னா, ரிணம் மோச்சன கர்த்தாரம் பிதுகு சந்திகி சன சுதாதயா. அப்பா கடன் வாங்கிட்டார், அப்பா கடன் வாங்கிட்டு சப்போஸ் காலம் ஆயிட்டார் வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் என்ன பண்ணுவான், அவர் வாங்கினார்னா அவர்கிட்டயே போய் கேளு, நீ கடன் கொடுக்கும்போது நான் இருந்தேனா, இல்லை என்ன கேட்டு தான் அவர் கடனை வாங்கினாரா? பசங்களை பேசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களோ, இது அந்த காலத்து உதாரணம், பாவம் சங்கரருக்கு தெரியல போல இருக்கு. அதனால நீ எங்க எந்த கோர்ட்டுக்கு வேணா போ,
நான் பார்த்துக்கிறேன். அப்படி இப்போ சிச்சுவேஷன் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது, அப்படி தான் இருக்குதுன்னு சொல்ல வரல, ப்ரிடாமினண்ட்டாக அப்படி ஆயிடுத்து. ஆனால் என்ன அவர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு, ஆ சித்ரஞ்சன் தாஸ். நம்ம கால நம்ம ரீசன்ட் டைம்ஸ் அவ அப்பா காலமானதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, யாருக்கிட்டெல்லாம் அவ அப்பா வந்து கடன் வாங்கியிருக்காரோ இவர் போய் தேடி கண்டுபிடிச்சு கூகுள் மேப்பில் போட்டு தேடி கண்டுபிடிச்சு, என்ன நீங்கள் எவ்வளோ கொடுத்தேல் நான் எவ்வளோ திருப்பி கொடுக்கணும், அப்படி போய் கடன் அடைச்சிட்டு வந்தோம். இது இந்த எக்ஸ்ட்ரீம். ஓகே, இது எதுக்கு சொல்கிறேன் இப்போ எப்படின்னா, சப்போஸ் நான் கடன் வாங்கிட்டேன் என்னால் கொடுக்க முடியலன்னா எனக்காக சப்ஸ்டிடியூட்டாக யாராவது ஒருத்தர் கொடுக்க முடியும். இந்த இடத்துல அப்பா புள்ள மாதிரி எடுத்துக்கிறேன், அப்பா வாங்கின கடனை புள்ள வந்து போய் அடைச்சி முடிக்க முடியும். ஆனால் அவங்கவுங்க பந்தத்தை, அவங்கவுங்க இருக்கக்கூடிய சம்சாரத்தை, எனக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை எனக்காக என்னுடைய பையனோ பொண்ணோ தீக்க வைக்க முடியுமா? அது முடியாதுப்பா அப்படின்னு அழகா எடுத்து சொல்றேன். என்னன்னு பார்க்கலாமா? ரிணம் மோச்சன கர்த்தாரா பிதுஹு சந்தி சுதாதயா. அப்போ இஎம்ஐ பாதியிலேயே போயிட்டாரு வச்சுக்கோங்க, இஎம்ஐ பண்ணும்போது என்ன அது வந்து நேச்சுரலா அடுத்த ஜென்ரேஷன் பையன் வந்து பண்ணலாம். ஸோ இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா, தர்ம அர்த்த காம எல்லா விதமான கர்மங்களும் வைதிக கர்மத்திலையும் இருக்கு தெரியுமானோ. நீங்க கணபதி ஹோமம் உங்கத்துல பண்ணியிருந்தேன்னா என்ன, அவர் வந்து வாங்கோ உட்காருங்கோ சங்கல்பம் பண்ணுங்கோ, சங்கல்பம் பண்ணியாச்சு. ஆ இப்போ அப்புறம் ஏதோ மந்திரம் சொல்லி ஒரு தரவி எடுத்து அவள்கிட்ட கொடுக்கணும், இதை வச்சுக்கோங்க கையில மந்திரம் சொல்லுங்கோ எங்கிட்ட கொடுத்துருங்கோ, இப்போ நீங்க சௌரியமா இருந்துங்கோ அப்படின்னு உடனே அவர் எல்லாம் எழுந்து போயிடுவா. சௌரியமா இருக்கோம்னா பக்கத்துல உட்காந்துட்டு ஹோமத்துல இருக்கணும். அப்படி என்ன தெரியுமா பண்றோம், அந்த இடத்துல நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஹோமத்துக்கு அவருக்கு ரைட்ஸை கொடுக்குறோம். ஏன், நம்மளோட அவர் அதிகமாக குவாலிஃபைடு, நித்திய அக்னிஹோத்ரி வைத்திகம் பண்ணிட்டு இருக்கிறவர், குவாலிஃபிகேஷன் அதிகம், அவ ஹோமம் பண்ணலாம். ஸோ ஒரு வைதிக கர்மால கூட என்ன இருக்கு, நான் பண்றேன் எனக்காக தான் பண்றேன், பலன் எனக்கு தான், பவர் ஆஃப் அட்டர்னி இன்னொருத்தர்த்த கொடுத்துடுறோம், கரெக்டா? இது டோட்டலா தர்மத்தோட எண்டு மட்டும் எந்த கர்ம வேணா இருக்கட்டும் இது பாசிபிள், எப்படி பண்ணலாம் எனக்காக இன்னொருத்தர் பண்ணலாம். ஆனா மோட்சம் எப்படிப்பட்டது, அப்படி பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப அந்யோன்யம், அவ்வளோ நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவளுக்கு ரொம்ப வயிற்ற வலிக்கிறது, ரொம்ப முடியல பிரசவம், அவளுக்காக இவர் இப்போ பேத்துள்ள பார்க்க முடியுமா? அவ தான் பார்த்தானோ பக்கத்துல இருந்து வேணா அப்படியே பார்த்துக்கோமா பார்த்துக்கோமா பார்த்துக்கோமா, அதான் சொல்ல முடியும். இதெல்லாம் உதாரணம் எல்லாம் எங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, புருஷார்த்தம். புருஷார்த்தம்னு என்ன, ஒரு புருஷனுக்கான லட்சியம். ஓ லேடிஸ்க்கு கிடையாதா அப்படி சொல்லக்கூடாது. சான்ஸ்கிரிட்ல புருஷன் அப்படின்னா ரெண்டு பேருமே ஹியூமன், ஒரு மனுஷனுக்கு இது லட்சியம், அந்த லட்சியத்துக்கு நான் தான் எல்லா முயற்சியும் எடுத்தாகணும், எனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாளே தவிர முயற்சியில நான் தீவிரமா இருக்கணும், அதுதான் டாபிக், சரியா? அப்போ பந்த மோச்சன கர்த்தா, அப்போ எனக்கு இந்த மோக்ஷத்துடைய பலன் அனுபவிக்கணும் அப்படின்னா, அல்லது இந்த பந்தத்திலேருந்து முக்தி அடையணும் அப்படின்னா என்ன, முழுமையா ஸ்வஸ்மாது அந்யஹ ந கஷ்டன, என்னை தவிர உன்னுத்தர் அந்த விஷயத்த பண்ண முடியாது, என்னை தவிர உன்னுத்தர் அந்த மோக்ஷத்தை அடைஞ்சு எனக்கு கொடுக்க முடியாது. புரியுறது இல்லையா? இப்போ வாத்தியார் வந்து ஹோமம் பண்ணி அதுக்கான பலனை வந்து எஜமான சர்வான் காமான் 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 சர்வான் காமான் காமான் கடைசியில் அப்படி அக்ஷத்தை போட்டு பார்த்துருக்கேலோ, உங்களுக்கு பழக்கம் இருக்கா பார்த்துருக்கேலான்னு தெரியல, எல்லாரும் வந்து அக்ஷத்தை போடுவா, என்ன அர்த்தம், யார் என்ன பண்ணினாலும் எல்லா பலனும் உங்களுக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு கன்க்ளூஷன் அது. அப்படி குரு வந்து, குருவே நாங்கள்லாம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்,
நீங்கெல்லாம் சுத்தி வர எல்லாரும் உட்காந்துருக்கோம், இவர் பாட்டுக்கு படிச்சு இவர் பாட்டுக்கு சிரவணம் மன்னனம் நிதித்தியாசனெல்லாம் பண்ணி நானும் தடைஞ்சிட்டேன், இந்த மோட்சம் வந்து இப்போ அடைஞ்சது வந்து இவனுக்கு, இப்போ அடைஞ்சது வந்து அவனுக்கு, அப்படி கொடுக்க முடியாது. அதை நன்னா புரிஞ்சுக்கணும். சரி, எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் ரத்னகிரீஸ்வரர் கோவிலுக்கு நான் இவ்வளோ நாள் வரேன், மார்க்கண்டேன் மாதிரி அவரை கட்டி பிடிச்சுட்டேன்னா அவர் கொடுக்க முடியாது, அவரால் மோட்சம் கொடுக்க முடியாதா? நீங்க என்ன கெஸ் பண்றேன், பகவானால மோட்சம் கொடுக்க முடியுன்ற, பகவானால மோட்சம் கொடுக்க முடியாதா? என்ன கரெக்டா சொல்றேன், பகவானால நிஜமாவே மோட்சம் கொடுக்க முடியாது. ஏன் அப்படியே தவம் பண்ணி ரத்னகிரீஸ்வரர் ஃப்ரண்ட்ல வராரு வச்சுக்கோங்க, அப்படியே என்ன வரன் வேண்டும், எனக்கு தலை வேணும், இப்படி பாப்பார். கழுத்துக்கு மேல எவ்வளவு தலை இருக்க முடியும், நியதி பிரகாரம் ரூல் பிரகாரம் மனுஷனுக்கு ஒரு தலை தான். அவரே நினைச்சாலும் நியதிக்கு மாற ரெண்டாவது தலை கொடுக்க முடியாது. புரியுறதா? அப்போ நான் மோட்சத்தை பகவான் கிட்ட கேட்டேன் அப்படின்னா நிஜமா கொடுக்க முடியாதுப்பா அப்படிம்பார். ஏன் சொல்லுவார் தெரியுமோ, நீ ஆல்ரெடி முக்த புருஷன், உனக்கு மோக்ஷம்னு ஒன்று தேவையில்லை, அது புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் மோக்ஷம். இவ்வளோ கிளாஸ் வந்து மோக்ஷம் லட்சியம் பண்ணோம், மோக்ஷத்துக்காக பண்ணணும், இப்போ கூட அவ்வளோ கஷ்டப்படணும், அவ்வளோ பிரயத்தனம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி மோக்ஷமே தேவையில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயந்தரம் என்ன சாப்பிட்டுட்டு வந்தேன்? நீ நல்லா புரிஞ்சுக்கணும் மகாவாக்கியம் என்ன சொல்றது, தது தொம் அசி, நீ கடவுள் என்று உணர், அந்த பரம்பொருள் நீ தான், அந்த பரம்பொருள் நீ ஆக போவாய், ஆயிடுவ, இதெல்லாம் பண்ணா இப்படி ஆயிடுவ, அப்படி எங்கேயுமே சொல்லல. நீ ஆல்ரெடி பகவான் தான், ஆல்ரெடி பரமாத்மா தான், நீ ஆல்ரெடி அந்த பிரம்மன் நீ தான். அது தெரியாம இருக்கு, அந்த அறியாம நீக்கிறதுக்கு பேரு மோக்ஷம். நான் முக்த புருஷன் அப்படின்னு உணர்றதுக்கு பேரு மோக்ஷம். அதனால வெளியில போய் ஒரு விஷயத்தை அடையிறதோ ஒரு 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 எல்லாம் பண்ணி இதெல்லாம் அப்படியே கிடைச்சிடணும் அப்படி கிடையாது. அதனால தான் நோஷன் 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 அந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். நான் இந்த ஜீவன், நான் இந்த உடம்பு, நான் இதெல்லாம் இங்கெல்லாம் நான் வந்து உட்பட்டு இருக்கேன், என் குடும்பத்துக்கு நான் உட்பட்டவன், ஆஃபீஸ்க்கு உட்பட்டவன், உலகத்துக்கு உட்பட்டவன், இந்த உடம்புக்கு இதுனா எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு என்னுடைய ஓன் கல்பிதம். ஏன் ரூட் காஸ் என்னது, நான் யாருன்னு எனக்கு முழுமையாக தெரியல, நான் இருக்கேன், நான் எப்படி இருக்கேன் அது எனக்கு தெரியல. சாஸ்திரம் வெளிச்சம் போட்டுற வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ எப்படி இருக்க, உன்னுடைய உண்மையான சொரூபம் என்ன. அதுக்கு தான் அந்த கல்கண்டு உதாரணம் நம்ம அடிக்கடி பார்ப்போம். கல்கண்டு கேட்டதுன்னா எனக்கு வந்து ஸ்வீட்டை இப்போவே பார்க்கணும், ஸ்வீட் ஸ்வீட்டுன்னு ஒருத்தர் இருக்க, எல்லாரும் வந்து என்ன டபக்குன்னு வாயில போட்டுக்கிறா, ஸ்வீட்டா இருக்கு ஸ்வீட்டா இருக்குன்னு யாரோ ஒரு ஸ்வீட்டை போய் கேட்டுட்டு இருக்கான், அந்த ஸ்வீட் யாருன்னு எனக்கு பார்க்கணும் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அந்த கல்கண்டுக்கு முன்னாடி பரமேஸ்வரன் வராரு வச்சுக்கோங்க, வந்துட்டு கல்கண்டு கேட்டதுன்னா எனக்கு ஸ்வீட்டு காட்டி கொடுங்கோ அப்படின்னா பகவான் சிரிச்சுட்டு போயிடுவார். பகவானால திரும்பி ஸ்வீட்டு தனியா காட்ட முடியுமா கல்கண்டுக்கு வேறாக? இம்பாசிபிள். அதே மாதிரி இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய ரியல் நேச்சர், என்னுடைய உண்மையான தன்மை, என்னுடைய ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம் பரபிரம்ம ஸ்வரூபம். நான் எப்பவுமே 10 வருஷம் முன்னாடி 100 வருஷம் முன்னாடி போன ஜென்மால, சப்போஸ் அடுத்த ஜென்மா மோஸ்ட்லி இருக்காது, ஏன்னா கிளாஸ்க்கு நீங்கள் வந்து படிச்சு எல்லாம் முடிக்க போறேன், சப்போஸ் அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்ததுன்னா எல்லா காலத்திலையும் நீங்கள் பரபிரம்ம பரமாத்ம ஸ்வரூபம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஆல்ரெடி மோக்ஷம், ஆல்ரெடி முக்த புருஷா. இது தெரியணும். இப்போ சொன்னா அப்படியா அப்படின்னு இருக்குல்ல, ஓ ஓ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல,
என்ன இண்டிகேட் பண்றது? ஒரு விஷயம் தெரியாம இருந்தது, இப்போ ஓ அவ்வளவுதான் மோட்சம், புதுசா எதுவும் அடைய மாட்டோம். மேபி கொஞ்சம் அன்னைக்கு யாரும் ரொம்ப ஒண்டர்ஃபுல் க்வெஸ்சன் கேட்டா, அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன என்ன ஆகும்? மேபி கொஞ்சம் வெக்கப்படுவோம், ஐய நான் இப்படி இருக்கேன், இதுக்காகவா இவ்வளவு போய் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கொஞ்சம் மேபி கொஞ்சம் வெக்கப்படுவோமா இருக்கும். சரியா? அப்போ எதுக்கு இதை சொல்றோம்னா, சாக்ஷாத் பகவானே வந்தா கூட என்ன கழுத்து கழுத்துக்கு மேல ஒரு தலை தான் இருக்க முடியுமோ, என்ன மோட்சத்தை நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டா என்ன என்ன பண்ணுவார்னா, உனக்கு மோட்சம்னு ஒண்ணு தேவையில்லை, நீ ஆல்ரெடி முக்த புருஷன்னு அந்த ஞானத்தை அடையறதுக்கு கிளாஸுக்கு வேணா அமுச்சு வைப்பார். பகவானால மேக்சிமம் கொடுக்க முடியும்னா இந்த சாஸ்திர ஞானத்தை கொடுக்க முடியும், ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களை போய் சேர்க்க முடியும். அதுக்கப்புறம் சம்மத்து யாருது? என் சம்மத்து, புரியுறது இல்லையா? அது அப்படி சொல்லி என்ன மனுஷ ஜென்மம் கொடுத்தாச்சு, என்ன இங்க வந்து போகிற அளவுக்கு வசதியும் சௌரியமும் கொடுத்தாச்சு, புரியுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஈஸியாக தான் இருக்கு, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு என்ன நமக்காக கொஞ்சம் நேரத்தை எடுத்துட்டு அந்த அக்னி இப்போ அணைஞ்சிருது. கொஞ்ச நேரம் முன்னாடி அதை ஹோமம் பண்ணும்போது பார்த்தேன்னா அந்த சமித்து வந்து அப்படியே மேலே வந்து சாம்பல் இருக்கும், உள்ள அக்னி உஃப்னு ஊதினா அக்னி தெரியும். அப்படி போத்தி நான் மாறி எனக்கு இருக்கக்கூடிய எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆசையை ஊதி 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 ஜுவாலையாக பண்ணிட்டோம்னா கொஞ்ச காலத்தில் முடிஞ்சிடும் அந்த வேலை, புரியறது இல்லையா? அதனால இது இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மோட்சம் வேண்டான்னு சொன்னார், மோட்சத்துக்காக பாடுபடுன்னு சொல்கிறாரு, இது ரெண்டுமே கான்ஃப்ளிக்டிங் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன். அதுக்கு தான் மகா வாக்கியத்தை சொல்லி நான் அந்த பரமாத்மாவாக தான் இருக்கேன் அப்படின்னு தெரியறது மூலியமா பரமாத்மாவுக்கு ஏது மோட்சம், பிரம்மனுக்கு ஏது மோட்சம், ஆத்மாவுக்கு மோட்சம் வேணுமா அப்படின்னு அந்த அறிவை அடையறதுக்கு நீ வந்து எல்லா விதமான தர்மங்கள் அப்புறம் கர்மத்தை யோகமாக பண்ணி பகவானுடைய பக்தி தீவிரமாக பண்ணி பகவானை முழுமையாக எல்லா இடத்துலையும் பகவானாக பார்த்து பண்ணி என்ன அதுக்கப்புறம் குரு கிட்ட போய் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் பண்ணுறது இந்த மொத்த ஜர்னி. அதனால் ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அது இந்த லட்சியத்துக்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னா அந்த ரிணம், ரிணம் அப்படின்னா கடன், அப்பா பட்ட கடனை வந்து அப்பாவால் அடைக்க முடியலன்னா கூட அவனுக்கு அவருக்கு கூட இருக்கக்கூடிய ரிலேஷன் ரிலேட்டிவ் சுற்றார் உறவினர் அந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணிடலாம், அவருக்காக இந்த விஷயத்தை பண்ணலாம். இந்த பந்தத்திலேருந்து முக்தி அடையிறது இருக்குல்ல, இன்னொருத்தர் இவருக்காக போய் பண்ணி இவருக்கு அந்த பலனை கொடுக்க முடியாது. இவருடைய பந்தத்தை இவருக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவாவா தான் அந்தந்த விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும். 52 மஸ்தகன்யஸ்தபாராதே துக்கமன்யைர்நிவார்யதே க்ஷுதாதிக்ருத துக்கம் து வினாஸ்வேன கேனசித். இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார், மஸ்தக அன்யஸ்தக பாராஹ. இது இப்படி மூணு சொல்ல பிரிச்சுட்டோம் அப்படின்னா என்ன, பாராஹனா இந்த குடும்ப பாரம் என் மேல எப்படி இருக்கு, பாரம் சொல்றோம்ல லோடு வெயிட், வெயிட்ட சொல்றது சரியா? இங்க மஸ்தகனா என்ன, ஈஸியான சொல்லு, மஸ்தகனா சிரசு தலை சரியா? அதுல இங்க என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, நீங்க வந்து இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி பிக் பேஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணேன்னா சுவையின வீட்டுக்கு வந்துட்டு அந்த ரூமில் இல்லை, அந்த ரூமில் வைக்காத, இங்கே வந்து வை, அவனை உள்ள கூட்டின்னு வந்து கிச்சனில் ஸ்டோர் ரூமில் எடுத்து வச்சுட்டு தான் போகிறான்.
அதனால நமக்கு லோடு இதெல்லாம் வெயிட் ஜாஸ்தி தேவையில்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், ரொம்ப தூரம் நடந்துப்போம். ஃபஸ்ட்டு ஜலத்துக்கே வந்து நதியில் போய் எடுத்துட்டு வரணும், டேப்லாம் கிடையாது. என்ன பண்ணுவா, தூக்கிட்டு வருவா. அப்புறம் சாமான் வாங்குறதெல்லாம் மார்க்கெட்டு சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்து என்ன இல்லை தூக்கிட்டு வருவா. சில பேர் இடுப்பில் வச்சுன்னு தூக்கின்னு வருவா, சில பேர் தோளில் வச்சுன்னு தூக்கின்னு வருவா, சில பேர் தலையில் வச்சுன்னு தூக்கின்னு வருவா. இது இப்போ இந்த காலத்து குழந்தைகளுக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியாது. என்ன இவன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு அப்படி பார்க்கமோ ஒன்று தெரில. அப்படி சப்போஸ் இதெல்லாம் சங்கரவருடைய உதாரணம். அந்த பாரத்தை நீ தூக்கின்னு வந்துட்டுருக்க, ரொம்ப டயர்டாயிட்ட வச்சு என்ன, அப்போ என்ன பண்ணலாம், துக்கம் அந்யைஹி நிவாரியதே. துக்கம்னா இந்த எண்ணத்தில் அந்த பாரத்துடைய அந்த கஷ்டம் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கிறதுக்கு மேலே முடியல அப்படின்னா அந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவாள் தூக்கின்னு வரலாம், கொஞ்ச நேரம் நீ தூக்கின்வா. கரெக்டா, சின்ன வயசுலலாம் அம்மா கூட மார்க்கெட் போகும்போது டே இந்த பையன் நீ தூக்கின்னு வரணும்ண்ண, அம்மா எனக்கு முடியலம்மா, நீயே தூக்கின்வா, அவளையே அஞ்சாறு பேகை தூக்கி வைக்கிறது. கரெக்டா, அப்போ அந்த மாதிரி என்ன இந்த பாரத்தை எப்படி ஒத்துருக்கிட்டேந்து அந்த கஷ்டத்தை இன்னொருத்தர் வந்து தாங்கிக்கலாமோ என்ன, அது வந்து உன்னுடைய தர்ம அர்த்த காம. புரியுறது இல்லையா, தர்மம்னு சொல்லுவோம், உன்னுடைய உலகிய தர்மாதி ரீதியா என்னெல்லாம் உனக்கு இருக்கோ அதற்கு இந்த மெத்தடு நீ ஃபாலோ பண்ணலாம். உன்னால முடியலன்னா என்ன, இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சம்ஸ்தானம்லாம் இருக்குது, இந்த மாதிரி கோவில் இருக்குது, நிறைய ஆசிரமம்லாம் இருக்குது. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், யாரோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆரம்பித்து வச்சுருப்பா, அது என்ன பண்ணிகிட்டு இருக்கா, தொடர்ந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அடுத்தடுத்து 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 வந்து இதை தொடர்ந்து நடத்திகிட்டு இருக்கா. கரெக்ட், இதுவே வந்து நம்ம கோவிலே வந்து 70 வருஷம் ஆயிடுது, அட்லீஸ்ட் 50 இயர்ஸ் ஆயிடுது. கண்டிப்பாக இது வந்து 2வது ஜென்ரேஷனில் இதை கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு மேல வயசானவா அவளால் பண்ண முடியாது, கைடு பண்ணிட்டு போயிடுவா. இப்போ இவா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அடுத்த ஜென்ரேஷன் வந்த உடனே அவா கிட்ட கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுவா. தர்மத்துல இது பண்ண முடியும், கரெக்ட் சரியா, தர்மத்துல இது கண்டிப்பா பண்ண முடியும். அப்போ என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய உற்றார் உறவினர், ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டியில இருக்கிறவா, இவால வச்சுட்டு அந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணலாம். சரியா, அப்படி பண்ணக்கூடிய விஷயம் என்ன, ஆனா இந்த ஞானத்துக்கு யோக்கியதா அடைஞ்சாகணும். ஞானம் ஞான யோக்கியதா, இதை மட்டும் எனக்காக நீ கொஞ்சம் சித்த சுத்தியை நீ கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வாயன், அப்படி பண்ண முடியாது. புரியுது இல்லையா, அப்போ ஒவ்வொருத்தரும் அவாவா விஷயத்தை வந்து மோட்சத்துக்காக பாடுபட்டு பண்ணணும். அதுக்கு உதாரணம் கொடுக்கறாரு, க்ஷுதாதி கிருத துக்கம் து க்ஷுதாதி அப்படின்னா என்ன அர்த்தம், க்ஷுதா க்ஷுதா அப்படின்னா பசியும் தாகமும். பசி தாகம் வந்தா நான் தான் தண்ணி குடிச்சானோ நான் தான் சாப்பிட்டாக்கணும், அதுக்குதான் ஆரம்பத்திலே அந்த உதாரணம் சொன்னேன். அந்த பசி தாகம் என்கிற அதையும் துக்கங்கிற பாருங்க, பசி தாகம் என்கிற துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு யாரு முயற்சி எடுக்க வேண்டும், நான் தான். என்ன ஃபைனல் முயற்சி என்ன, 10 பேரை எனக்கு பசிக்கிறது தண்ணி கொடுங்க அதை பண்ணுங்கன்னு 10 பேர் அனுப்பிச்சு நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து பக்கத்துல கூட வச்சுடுவா, நான் தான் சாப்பிட்டு முழுங்கியானும். கரெக்ட், அதனால என்ன தவிர உன்னூத்தருக்கு இந்த பெயின், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, பசி தாங்கவே முடியல, கொஞ்சம் பசி நீ எடுத்துக்கோ ஏன் அப்படி சொல்லவும் முடியாது. கரெக்ட், கனெக்ட் பண்ண முடியறதா, வெயிட்டா இருந்தா நீ கொஞ்சம் தூக்கினுவான்னு சொல்ல முடியும், கஷ்டத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியும். பசி தாகத்தை என்ன பண்ணுவேன், நம்ம தான் கஷ்டப்பட்டான். அதனால இங்க என்ன திரும்பி அகைன் என்ன அண்டர்லைங் மெசேஜ் அப்படின்னா, மோக்ஷத்துக்கு நான் தான் தர்மத்தை நன்னா கடைபிடிக்கணும், தர்மத்தை வந்து ஈஸ்வர அர்ப்பணமா இருக்கணும், தர்மத்தை திரும்பியும் உலக விஷயத்துக்கு பகவானை வந்து நமக்கு ஏஜெண்டா வச்சுட்டு உலகத்துல இருக்கிற விஷயத்தை அடைய வேண்டியது மெட்டீரியல் லைஃப். பகவான் அடையறதுக்கு மொத்த உலகத்தை நான் பயன்பட்டினேன்னா அது யோகமான லைஃப், ஆன்மீகமான லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப். புரியுறதா, பகவானை அடையறதுக்கு வேர்ல்டுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்,
எப்படி லென்ஸ் எப்படி திரும்புறது? பகவானே எனக்கு அது கூட இது கூடன்னு கேட்கும் போது பகவானை யூஸ் பண்ணிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அடையிறேன். அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகி பகவானே ஒன்ன நான் அடையணும், அதற்கு என்னுடைய மொத்த கர்மா டியூட்டி குடும்பம் சூழ்நிலை ஆஃபீஸ் எல்லாத்தையும் அந்த டைரக்ஷனில் பகவானுடைய என்னை நினைவாகவே நான் பண்ணினேன் அப்படின்னா அது கர்ம யோகமாகிறது. அப்போ லட்சியம் எங்கே டிஃப்ரெண்ட் ஆகிறது? கோலு வெள்ளி பிளஷர் என்னுடைய கோல் இல்லை, புரியுறது இல்லையா? என்னுடைய லட்சியம் எங்கே இருக்கப்போ பகவானாக இருக்கு. அதற்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு சைடு நோட். அப்படி நான் தான் அந்த கர்மத்தை நன்னா பண்ணி குரு கிட்ட போய் இந்த இந்த சிஷ்யன் வந்து கேட்ட மாதிரி படித்த மாதிரி நான் தான் பண்ணி ஆகணும். ஓ, அவெல்லாம் பண்ணணும் போல இருக்கு. நான் பண்ணி ஆகணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஒருத்தர் சொல்லிக்கணும். ஓ, நீங்கள் பண்ணி ஆகணும் போல இருக்கு, நீங்கள் அதுக்கு தான் உட்காந்து சொல்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. சரியா, கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எம்ஃபசைஸ் பண்ணுறோம். அப்போது சித்த கர்மத்தினால தர்மத்தினால அந்த கர்ணை சுத்தி அடைஞ்சு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திட்டு ஸ்ரவணம் ஞான யோகத்துக்கான என்ன தகுதி வேணுமோ நான் தான் பண்ணி ஆகணும். குரு கிட்ட காதில் யார் கேட்கணும் கேள்வி கேட்டு நான் தான் ஞானத்தை அடைஞ்சாகணும், புரியுது இல்லையா? அப்படி பண்ணணும். 53, இதுதான் டாபிக் 5-6 ஸ்லோகத்தில். என்ன பத்யமௌஷத சேவாச்ச க்ரியதே யேன ரோகிணா ஆரோக்ய சித்திர் திஷ்டாஸ்ய நான்யானுஷ்டித கர்மணா. இப்போ 3வது உதாரணம். என்ன 3வது உதாரணம்? ரோக நிவாரணம். ரோக நிவாரணம் நமக்கு சொல்லவே வேண்டாம், அதை கொஞ்சம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஏதாவது முடியுமா பார்க்குறேன். இங்கே எப்படி ரோகத்தை நிவாரணம் பண்ணுறது, அதுக்கு என்ன என்ன கலை இருக்குது அப்படிலாம் சொல்ல போகிறது இல்லை. சரியா, இந்த உதாரணம் எங்கே வருது அப்படின்னா, என்ன சப்போஸ் அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னா, நீ என்னுடைய அன்பு மகன்டா, எனக்கு எவ்வளோ உடம்பு முடியல, என்ன என்ன நீ பாட்டுக்கு வந்து மருந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அப்பா என்ன பையன் என்ன பண்ணுவான்? உனக்கு வயசாயிருத்துன்னு நல்லா தெரியறதுப்பா, கொஞ்ச நேரம் பேசாமல் இரு, அவ்வளோதான் சொல்லுவான். சரி, என்ன பண்ணுவார்? இப்போ பாதி பேர் சொல்கிறதில்ல, இப்படி மெடிசன் மருந்து எழுதி கொடுத்துட்டு என்ன கொஞ்சம் பழைய டாக்டர்கிட்டலாம் போனேன்னா என்ன பண்ணுவார் தெரியுமோ? நீங்கள் வந்து என்ன, நீங்கள் மார்னிங் மார்னிங் 2 இட்லி வெறும் சர்க்கரையோடு சாப்பிட்டுடுங்க, மத்தியானம் கொஞ்சமாக ரசம் சாதமாக சாப்பிட்டுடுங்கோ, நைட்டு அதே மாதிரி இட்லி இருந்தால் ஓகே, இல்லை தயிர் சாதமாக நீங்கள் சாப்பிட்டுடுங்கோ, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆயில் என்ன மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து சொல்லுவா, ஏன் அந்த மருந்து வேலை பண்ணுறதுக்கு நீ பத்தியம் இருக்கணும், அதுவும் புள்ள பெத்தானாக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், பத்தியம் நிறைய இருக்கணும். ஏதோ வேறு ஏதாவது உடம்புக்கு வந்ததுன்னா கூட அந்த மெடிசன் வேலை பண்ணுறதுக்கு என்னுடைய டயட்டு சாப்பாடு கூட என்னெல்லாம் சாப்பிட்றோம் நேராக போய் நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடக்கூடாது, டாக்டர் கண்டுபிடிச்சிருவார் நீங்கள் சொல்லலைனாலும். சரி, அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ரோகமானது நிவாரணமாகிறதுக்கு 2 விஷயம் முக்கியம். முதல் விஷயம் வந்து அதுக்கான மருந்து இருக்கணும், கரெக்ட், அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கணும். அந்த மருந்து வேலை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன ஒன்று பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ரோகத்துக்கு போய் மருந்து வாங்கிட்டுருலாம், அதுக்கப்புறம் யாருடைய சமத்து, மருந்து சாப்பிட்றது என்னுடைய சமத்து. அந்த மருந்து சாப்பிட்டுட்டே நான் என்ன பண்ணணும், அந்த மருந்துக்கு என்னெல்லாம் பத்தியம் தேவையோ அந்த ஏற்பாடையோ அந்த விஷயத்தையும் நான் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த ரோகம் வந்த பெயின் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையோ எதிர்க்க இருக்கிற வாழ்க்கையோ என்ன பண்ண, அவளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கூட மாட இருந்து கொஞ்சம் மாரல் சப்போர்ட்டாக இருந்து கை கால் ஹெல்ப் பண்ணலாமே தவிர, என்ன மருந்து நான் தான் சாப்பிட்டானோ பத்தியம் நான் தான் இருந்தாகணும், கரெக்ட் இல்லையா? அதே தான் இங்கே சொல்கிறாரு, பத்தியம் ஔஷத சேவா.
யாருக்கு ரோகமோ அவன்தான் ஔஷதம். ஔஷதம்னா என்னது? ஔஷத சேவனா மெடிசன், மருந்து. பத்தியம், அதே பத்தியம் வேர்டு இருக்கு பாருங்க. அந்த மருந்து வேலை செய்யறதுக்கு என்னெல்லாம் ஆகார நித்ரா கர்ம நியமங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அவன் தான் செஞ்சாகணும், கரெக்ட். சில நேரத்தில் வேகமாக நடக்காதீங்கோ, கேட்ராக்ட் ஆயிடுதுன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வெளியிலேயே ஃபோனை கூட நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ முக்கியமாக சொல்லுவா, அந்த வாட்ஸ்அப்பை மட்டும் பார்த்துடாதீங்கோ ப்ளீஸ். ஒரு சைடில் ஒரு இது வந்தது, பிக்சர் ஒன்று வந்தது. அது பேர் என்னன்னா, மருந்து பேர் வந்து ஆன்டிபயோட்டிக் மாதிரி, ஆன்டி வாட்ஸ்அப்பா. அதில் எவனோ ஒருத்தன் இன்னும் கொஞ்சம் கல்மிஷமாக போட்டிருக்கான், ஆண்களுக்கு வந்து டோசேஜ் வந்து ஒன்ஸ் இன் அ டே, லேடிஸ்க்கு வந்து 3 times a டேவான். நியாயமே இல்லை, தெரியல எப்படி பண்ணுறாங்கன்னு. ஈக்குவலாக போடணும், ஈக்குவலாக போடணும். சரி, ஓகே, சைடு அது வந்து இதுவாயிடுது. என்ன இப்போ ரோகா ரோகினகா கிரியதே, யாரு ரோகியோ அவன்தான் இதை செஞ்சாகணும், சரியா? அப்போ ஆரோக்கிய சித்தி திருஷ்டாசிய அப்படின்னு சொல்லும் போது, ஆரோக்கியம் யாரால வந்து திரும்பி பெற முடியும்? ஆரோக்கியம் யாரால பெற முடியும்? யாரு வந்து அந்த மெடிசனை சாப்பிட்டு அந்த பத்தியத்தை ரெண்டுத்தையும் ஒழுங்கா பண்றானோ அவன்தான் அவனோட ஆரோக்கியத்தை திரும்பியும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருங்க முக்கியமா அப்படின்னா, அந்நியது அனுஷ்டிதா கர்மணஹா. அப்போ அந்த ரோகத்திலேருந்து நிவாரணத்துக்கு வேற ஒரு வழி கிடையாது, புரியுறதா? வேற ஒருத்தரால அதை பண்ண முடியாது, நான் தான் பண்ணியானோ, நான் தான் எஃபர்ட்டை போட்டாகணும். இந்த மூணு உதாரணம், என்னெல்லாம் மூணு உதாரணம் போன மூணு ஸ்லோகத்துல, இந்த ஸ்லோகம் முன்னாடி, இப்ப என்ன ஸ்லோகம் பார்த்துருக்கோம், 53 53, 52, 51, மூணு ஸ்லோகத்தில் ஒன்று வந்து ரிணம், ரிண திருஷ்டாந்தம், இன்னொன்று வந்து மஸ்தக பார திருஷ்டாந்தம், மூணாவது வந்து ரோக ரோகாதி ரோக ஆரோக்கிய திருஷ்டாந்தம். இந்த மூணு இடத்துலையுமே என்ன என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, புதுசாக வெளியில் போய் ஒரு விஷயத்தை அடைஞ்சுண்டு வரணுங்கிற இண்டிகேஷன் இருக்காது. ஆரோக்கியம், ஹெல்த், ஹெல்த் சொல்றோம்ல, ஹெல்த் போய் அடையிறோமா? நம்ம என்ன பண்றோம்னா, எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு அங்க இங்க போய் ரோகத்தை போய் அடையிறோம். ஹெல்த் எப்படிப்பட்டது? ஆரோக்கியம் நேச்சுரலா இருக்கிறது. ஏ எப்படி இருக்க, உன்ன ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறேன், லாஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுலேருந்து இப்போ மட்டும் எனக்கு டெய்லி தலைவலி, நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு செகண்ட் தலைவலி வந்ததுன்னா அடுத்த செகண்டுக்குள்ள சுத்தி வர இருக்கிறவா எல்லாருக்கும் தர தலைவலி வர அளவுக்கு ஒரு வழி பண்ணிடுவோம். ஏன், எது என்னுடைய நேச்சர் இல்லையோ, என்ன எது என்னுடைய நேச்சரோ அதில் என்னால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். எது என்னுடைய நேச்சர் இல்லையோ அதை நிவர்த்திக்கான வழி கண்டினியூஸாக நான் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஸ்வஸ்தஹ அப்படின்னு ஹிந்தியில் கேட்பான், சம்ஸ்கிருத வார்த்தை அது ஸ்வஸ்தஹ. ஸ்வஸ்தஹனா என்ன தெரியுமோ? அழகா எழுதிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல. சரி, ஸ்வ அப்படின்னா ஸ்வரூபம், ஸ்தஹ அப்படின்னா திஷ்டதி இதி ஸ்தஹ. என்னுடைய நேச்சுரல் ஸ்டேட்ல நான் இருக்கிறதுக்கு பேரு ஸ்வஸ்தஹா. இது உடம்பு லெவல்ல அப்ளிகபிள், மனசு லெவல்ல அப்ளிகபிள், மனசும் உடம்புக்கும் அப்பாற்பட்ட சைத்தன்யம் ஆத்ம தத்துவ லெவல்லையும் அப்ளிகபிள் ஸ்வஸ்தஹா. என்னுடைய நேச்சர்ல நான் இருக்கிறேன். கரெக்டா சொல்ற, ஏ அடுத்த எக்ஸாம்பிள் அது டிசீஸ். ஈஸ் என்ன? ஈஸ் ஈஸி, ஈஸ் ஈஸ்னா கம்ஃபர்ட்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் டிஸ் ஈஸ், புரியுறது இல்ல? அதான் ரோகம்னு சொல்றது. கரெக்ட், டிஸ் ஈஸ், புரியுறதா? அப்போ எந்த ஒரு விஷயத்திலேருந்து நான்
ஃப்ரீடத்தை கேட்குறேனோ. ஒரு ரோகம் வந்ததுன்னா என்ன ட்ரை பண்ணுறேன், ரோகம் வேண்டாம் வேண்டாம்னு மருந்தெல்லாம் எதுக்கு சாப்பிட்றேன், அதுலேருந்து விடுதலையே கேட்குறேன். புரியுறது இல்லையா? அதே மாதிரி எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், துக்கம், துயரம் எல்லாமே அதுக்கு மூல காரணம் அஜ்ஞானம். அதுலேருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறது தான் மோட்சம். அதற்கு நான் என்ன பண்ணணும்? 50 ஸ்லோகமாக சொன்னார், என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணுமோ அதை அடைஞ்சு இந்த கிளாஸை தொடர்ந்து கேட்டு என்ன இந்த விஷயத்தை போய் அடையணும். அதுதான் சீக்கிரம். அப்போ இங்கே என்ன புரியறது அப்படின்னா, வெளியில் போய் இந்த மோட்சமானது புதுசாக ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணுறதோ அச்சீவ் பண்ணுறதோ கிடையாது. ஏன்? என்னுடைய சொரூபம் மோக்ஷம். அது தெரியாமல் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரயத்தனம் தான் பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கிறதுங்கிற பிரயத்தனம் கூட ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கு, புதுசாக தெரியறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுண்டு அது ரெண்டு விஷயம், ரெண்டு காரணம் இருக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஒன்று தெரியவே தெரியாது, ஓகே. இன்னொன்று வந்து தெரிஞ்சு மறந்து போயிருக்கலாம். கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய, ஃபாலோ பண்ண முடியறதில்ல. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு 2 பாசிபிள் ரீசன்ஸ். ஒன்று நிஜமாகவே உங்களுக்கு தெரியாது, ஓகே. ராக்கெட் சயின்ஸ் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நிஜமாகவே தெரியாது. அங்கே ஒன்று இருக்குது, போய் படித்து தெரிஞ்சுக்கணும், கரெக்ட். இன்னொரு ரீசன் என்ன, நான் இந்த புள்ளையா சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணினேன்னு கிட்டத்தட்ட நான் 30 வருஷம் ஆயிடுது, ஏதோ பண்ணணுமே. அப்போ தெரிஞ்சிருக்கு ஆனால் சரியா தெரியல, இல்லை முழுசாக மறந்து போயிருக்கு. இந்த உதாரணம் கொஞ்சம் லிமிட்டட் தான், பட் சொல்றதுக்காக. அப்போ இங்க என்னுடைய சொரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா, புதுசாக ஒரு விஷயம் போய் அச்சீவ் பண்ற விஷயம் இல்லை, இல்லை புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அதுதான் ஞானம் அப்படியும் கிடையாது. ஆல்ரெடி என்னுடைய சொரூபத்தில் தான் நான் இருக்கேன், நான் இப்படி இருக்கேங்கிற விஷயத்த மறந்து போயிருக்கு, தெரியாமல் இருக்கு. அதை சாஸ்திரத்து மூலியமா சாஸ்திர தர்ப்பணம்னு சொல்லப்படுறது. என்ன அந்த கண்ணாடியில் எப்படி என்னை பார்த்து தெரிஞ்சுக்கிறேனோ, சாஸ்திரத்தை பார்த்து என்னை பற்றி நானே தெளிவாக புரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். அதனால அஞ்ஞானம் நீங்கிறத ஞான தடையிறோங்கிறத சொல்கிறோம். புரியுறது இல்லையா? கிளியரா இருக்கு இல்லையா? கன்ஃபியூஸ் பண்ணலையே? ம், சரி. கன்ஃபியூஷனாக இருந்தால் திரும்பி ஒரு வாட்டி கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாராத்துலையாவது என்ன, ஓ கல்யாணம் நிச்சயமா இருக்கா, வாட்ஸ்அப் நண்பர்ல வச்சுக்கோங்க, ஐ ஷேர் மை வெரி வெரி ஹார்ட்டி கண்டோலன்சஸ் பிகாஸ் யுவர் மேரேஜ் இஸ் ஃபிக்ஸ்ட், அப்படி அனுப்ப மாட்டோம். அதே மாதிரி யாராவது ஏதாவது காலம் ஆயிட்டா அப்படின்னா, இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி மொமெண்ட் தட் யூ காட் ரிட் ஆஃப் தட் பர்சன், அப்படியும் அனுப்ப மாட்டோம், கரெக்டா? எது சந்தோஷமோ அதை வந்து வெல்கம் பண்ணுவோம், எது துக்கமோ அதை நிவர்த்தி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்? ஆனந்த ஸ்வரூபம் நீ, சந்தோஷமாவே இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அது உன்னுடைய நேச்சர், அதனால தான் நீ அப்படி நினைக்கிற. அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும், ஓகேயா? அப்போ ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும் போது ஆரோக்கியம் வந்து என்னுடைய நேச்சுரல் ஸ்டேட். இந்த இடத்துல இந்த ரெண்டு உதாரணம் பார்த்துக்கணும். என்னது? ஔஷத சேவா பத்தியம். இந்த ஔஷத சேவா பத்தியம்ங்கிறது வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, என்ன என்னுடைய உடம்பு குணமாகறதுக்கு ஃபர்ஸ்ட் வேண்டியது மெடிசன், டைரக்ட் சொல்யூஷன் வந்து மருந்து. அந்த மருந்து மட்டுமே போதுமா? இஷ்டத்துக்கு சாப்பிடலாமா பண்ணலாமான்னா பத்தியமும் இருக்கணும். பத்தியம் மட்டும் இருந்தால் மருந்து இல்லைன்னா குணமாகாது. அதே மாதிரி மோக்ஷத்துடைய டைரக்ட் சாதனம், டைரக்ட் மீன்ஸ் வந்து குரு சாஸ்திர வாக்கியேன ஸ்ரவண மனன நிதித்யாசனா. அது வேலை பண்ணுறதுக்கு கர்மயோகம் உபாசனா யோகம் அல்லது சாதன சதுஷ்டய சம்பன்னம் சம்பத்தி. சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ன தெரியுமோ? விவேக வைராக்கிய சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் முமுக்ஷுத்வம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடாதீங்கோ, எங்க அப்படியே நின்றுடும்.
புரியுதா? இவ்வளோ ஸ்லோகத்தில் இதெல்லாம் படிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இது குவாலிஃபிகேஷன், இதான் படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்போது பத்தியம் எதற்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ சாதன சதுஷ்டயம் அல்லது குவாலிஃபிகேஷனை அங்கே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். மருந்து எதுக்குன்னு நல்லா தெரியும். அதை வந்து டைரக்டாக ஸ்ரவண மன நிதித்தியாசனம், இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நம்ம பண்ணி புரிஞ்சிடணும்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் மறக்கவே மாட்டேன். ஒன்றுக்கு ஒன்று எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுறதா? ஆறு ஆச்சாரியோட கருணை எவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறார் பாருங்க. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். 54 வஸ்து ஸ்வரூபம் ஸ்புட போத சக்ஷுஷா ஸ்வேனைவ வேத்யம் நனு பண்டிதேன சந்திரஸ்வரூபம் நிஜ சக்ஷுஷைவ ஞாதவ்யமன்யைரவகம்யதே கிம். எக்ஸலண்ட். அப்போ இங்க நாலாவதா ஃபர்தரா ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்னது அப்படின்னா, என்னுடைய இன்டலெக்ட், என்னுடைய புத்திய முழுசா நான் யூஸ் பண்ணணும், அல்லது இந்த இன்டலெக்டை என்னுடைய புத்தி விஷயத்தை வந்து ஒழுங்கா நான் அதை யூஸ் பண்ணி இதற்கான முழு பிரயத்தனத்துல நான் இருக்கணும். அப்படி வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு வஸ்து ஸ்வரூபம் அப்படின்னா, எது வஸ்து, எது வஸ்து அப்படின்னா என்ன, வசதி சர்வதா அஸ்தி இது வஸ்து, எல்லா காலத்திலையும் எது ஒன்று இருக்குமோ மாறாமல் இருக்குமோ என்ன, எது எக்ஸிஸ்டென்ஸோ அது வஸ்து, சத்தியம் வஸ்து ஸ்வரூபம். அப்படிப்பட்ட அந்த பாரமார்த்திக சத்தியம் அல்லது அந்த பரமாத்ம பரபிரம்ம ஸ்வரூபத்தை என்ன தெரிஞ்சுக்கணும். ஸ்வேனைவ வேத்யம், அதை ஒருத்தர் தெரிஞ்சுண்டாகணும், அதுதான் மோக்ஷம். அதற்கு என்ன பண்ணணுமா அப்படின்னா, இந்த சாஸ்திர விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? தமிழ் விசாரம் இல்லை, இங்கே என்ன சொல்லியிருக்கு, எது லட்சியம், எது ஸ்ரவணம், எது மனநம், எது சாதன சதுஷ்டயம், எது ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, இவன் கேள்வி கேட்குறான் இல்லையா, அது மாதிரி நம்மளை நாமே கேட்டுண்டு நான் என்ன என்ன பற்றி நினச்சிட்டு இருக்கேன், சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறது, இந்த கிரந்தத்தில் என்ன சொல்கிறது, உபனிஷத் என்ன சொல்கிறது, மகா வாக்கியம்னா என்ன, இப்படி லாஸ்ட் டைமும் சொன்னேன், ஏதாவது ஒரு சொல்ல எடுத்துன்னு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணேல் அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்டுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போது அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என்னை பற்றி தான் சொல்கிறது அப்படின்னா, நான் எங்கே இந்த பிக்சரில் நான் எங்கே வரேன் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை நீங்கள் முன்னாடி பின்னாடி கிளாஸுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் யோசிச்சுட்டே இருந்ததுக்கு பேர் நம்மளுடைய புத்தியை முழுமையாக யூஸ் பண்ணுறதுன்னு பேர். இந்த குலாப் ஜாமுன் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா அப்படின்னு நான் எவ்வளோ வேணால் அதை பற்றி சொல்லலாம். அதுக்கான ரியல் ஜாய் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? நான் குலாப் ஜாமுன் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எவ்வளோ சந்தோஷமாக சொன்னாலும் அதே அளவு சந்தோஷம் உங்களால் பெறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக சொல்லுங்க, நானும் அந்த குலாப் ஜாமுனை சாப்பிட்ணும் அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம், நீங்கள் சாப்பிட்டா தான் அந்த விஷயம் தெரியும், கரெக்டா? அப்போது எவ்வளோதான் மோட்சத்தை பற்றி சாதன சதுஷ்டயத்தை பற்றி, சாதன சதுஷ்டயம் கூட விட்டுருங்கோ, மோக்ஷம் ஆனந்த பரமானந்தம் நித்யானந்தம் பந்த முக்தா சம்சார முக்தா பரமாத்ம ஸ்வரூபம் எவ்வளோதான் சொன்னாலும் அவதான் பெத்தாகணும், கரெக்டா? நீ அதை நீ ஃபாலோ பண்ணி நீ அந்த விஷயத்தை விசாரம் பண்ணி அந்த சாஸ்திர விஷயத்தை உண்மயமாக்கி உன்னுடைய சிரவணம் உன்னுடைய மன்னனத்தினால அந்த ஞானத்தை நீ அடைந்தேனா அப்போ அதுக்கு வேல்யூ. அதுக்கு இங்க அழகா உதாரணம் கொடுக்கிறாரு, ஸ்புட போத சக்ஷுஷா. ஸ்புட போத சக்ஷுஷா அப்படின்னா இங்க ஞான சக்ஷுஷா அல்லது இந்த ஞான விஷயம், ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஞான திருஷ்டி என்னது, ஸ்ரவண மனநேன ஞான பிராப்தி, புரியுது இல்லையா? அப்போ ஸ்வேன ஏவ வேத்யம், எவனுக்கு எவன் இந்த ஸ்ரவணம் மனன நிதித்தியாசனத்தை பண்ணி ஞானத்தை அடைந்தானோ அவன்தான் அடைந்தாகணும், அவன்தான் அந்த விஷயத்த பண்ணியாகணும், அவனுக்கு தான் இந்த ஞானம் ஞான பலன், அவனுக்கு தான் பந்த முக்தி. அப்படி ஸ்வேன அப்படின்னா
நான் தான் இதை வந்து விசாரம் பண்ணி தெரிஞ்சாகணும். அந்யேன நது பண்டிதேன, என்ன எனக்காக என்ன இன்னொருத்தர் ஒரு பெரிய புத்திசாலி இருந்தார்னா அவருடைய புத்தி யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது. என்னுடைய புத்தி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ, சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி பண்ண 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 ஈஸியாக முடியும். கஷ்டம்னு டிசைட் மட்டும் பண்ணிடக்கூடாது. புரியுதுல்ல? அப்போ என்னுடைய புத்தியை, என்னுடைய அந்த கரணத்தை முழுமையாக பயன்படுத்தி, என்னுடைய இந்த உபாதி உடம்ப மனசை உதவிப்படுத்தி நான் இதுக்கு முழுமையாக இதோடைய எஃபர்ட்டை நான் போடணும். எதுக்கு? அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறார்? சந்திரஸ்வரூபம் நிஜ சக்ஷு சைஹி. அப்போது அந்த பாட்டு இருக்கு தெரியுமோ, வெண்ணிலவே வெண்ணிலவே, எல்லாம் கேட்டிருக்கில்ல. அந்த காலத்தில் நிறைய பாட்டு இருக்கு. என்ன பாடுறாவா? சந்திரனுடைய அழகை வந்து நிறைய கவிதைகள், என்ன சந்திரனை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும், கரெக்ட். அது அது எவ்வளோ கூலாக இருக்குது, எவ்வளோ சீத்தலமாக இருக்குது, அதனால் என்ன பிரயோஜனம், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, கரெக்ட். இப்போ சந்திரா இன்டூ போய் அங்கே லேண்ட் ஆக போகிறது, அப்போ ஒன்று 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 நல்லா பார்ப்போம் நம்ம, அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம், கரெக்ட். அப்போது அந்த சந்தோஷத்தை நீ அடையணும்னா என்ன பண்ணணும்? அந்யை அவகம்யதே கிம், அந்யை அவகம்யதே கிம்னா, உன்னுடைய பர்சனல், உன்னுடைய கண்ணில் நீ நீ டைரக்டாக பார்க்காம என்ன வேற ஒருத்தர் பார்த்து சொல்லி அந்த சந்தோஷத்தை நீ எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? சந்திரனை பற்றி ஆன அந்த சந்தோஷத்தை நீ அடையணும்னா நீ தான் அதை பார்த்தாகணும் அப்படின்னு ஸ்புட ஸ்வரூபம் வஸ்து ஸ்வரூபம் ஸ்புட போத சக்ஷுஷா, உன்னுடைய அறிவில் நீ புரிஞ்சுண்டு, நீ இந்த விஷயத்தை விசாரம் பண்ணி நீ இந்த ஞானத்தை அடைஞ்சேன்னா அந்த பரமானந்த ஸ்வரூபத்தை நீ அடைவ. அவித்யா காம கர்மாதி பாஷபந்தம் விமோசித்தும் கஷக்னுயாதி வித்வாத்மானம் கல்பகோட்டிஷதைரபி. அப்போ இந்த அவித்யாவை, அவித்யாங்கிறது என்னது, காமங்கிறது என்னது, கர்மங்கிறது என்னது, கர்ம பலன்கிறது என்னது, கல்பகோட்டி இதெல்லாம் சொல்றது இந்த அவித்யாவுடைய ஆப்போசிட் வந்து ஞானம். இந்த விஷயத்தை வந்து எப்படி அடையணும், இந்த ஞானம்ங்கிறது என்னதுன்னு இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.